சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சென்னை துறைமுகம் மதுரவாகில் ஈரடுக்கு பறக்கும் சாலை திட்டத்திற்கான கட்டுமான பணிகள் தொடங்கியதை அடுத்து ஏற்கனவே கூவத்தில் அமைக்கப்பட்ட தூண்களை இடித்து அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ் வணக்கம், இது குறித்தான விவரங்களை வழங்கலாம். அர்ஷினி வணக்கம். தற்போது துறைமுகம் அதே போல இந்த அருகில் இருக்கக்கூடிய மதுரவாயில் இடையே இருக்கக்கூடிய அந்த மேம்பால பணிகள் என்பது அந்த புதுப்பிக்கப்பட்ட பணிகளானது தொடங்கி இருக்கின்றது. ஏற்கனவே கடந்த 2009 இந்த பணிகள் அப்போது தொடங்கப்பட்ட நிலையில் அந்த தூண்கள் அப்போது வடிவமைக்கப்பட்ட அந்த தூண்களை இடித்து அகற்றக்கூடிய பணியானது தற்போது நடைபெற்று வருகின்றது. கூவம் நதி மற்றும் அந்த நதிக்கரை ஓரமாக பல்வேறு தூண்கள் அமைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட அதில் அமைக்கப்பட்ட தூண்களில் 17 தூண்கள் தற்போது இடித்து அகற்றப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கான காரணம் குறித்து நாம் விசாரித்த போது தற்போது அந்த புதிய பாலம் என்பது ஈரடுக்கு பாலமாக நாங்கள் கட்ட இருக்கின்றோம். மேலே 2வது அடுக்கில் முழுக்க முழுக்க சரக்கு லாரிகள் செல்லும், அதாவது 800 துறைமுகத்திலிருந்து மதுரவாயில் வரை அந்த சரக்கு லாரிகள் 2வது மாடியிலே அந்த 2வது மேம்பாலத்தின் வழியாக செல்லும். தரைதளத்தை பொறுத்தவரையிலே அங்கு அந்த நம்ம உள்ளூரிலே பயன்படுத்தக்கூடிய கார்கள் பேருந்துகள் போன்றவை எல்லாம் செல்வதற்கான அந்த ஏற்பாடு என்பது செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த திட்டத்திற்கு, இந்த புதிதாக செயல்படுத்த இருக்கக்கூடிய இந்த திட்டத்திற்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பாலத்தினுடைய தூண்கள் இடையூறாக இருப்பதாகவும், அது மட்டுமில்லாமல் 15 வருடங்களுக்கு முன்பு அமைக்கப்பட்ட அந்த தூண்களினுடைய உறுதித்தன்மை தற்போது உறுதியாக இல்லாத ஒரு தன்மை இருப்பதாகவும், அதன் காரணமாக அவற்றை இடித்து அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மீண்டும் இதே பாதையில்தான் அந்த ஈரடுக்கு மேம்பாலம் அமைக்கப்பட இருப்பதாகவும், அதற்கு தேவையான அந்த ஏற்பாட்டு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். முன்னதாக 2009 இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போது சுமார் 1800 கோடியிலே ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் தற்போது பல்வேறு விலைவாசி உயர்வுகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணத்தாலும் திட்டமே முழுமையாக மாறி ஒரடுக்கு மேம்பாலத்தை ஈரடுக்கு மேம்பாலமாக மாற்றியிருக்கக்கூடிய காரணத்தால் சுமார் 6000 கோடி ரூபாய்க்கு இந்த திட்டம் மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே இந்த திட்டத்தினுடைய பணிகள் என்பது தற்போது தொடங்கி இருக்கின்றது. மதுரவாயில் உள்ளிட்ட இடங்களில் அந்த போஸ்டர்கள் அதே போல தடுப்புகள் அமைப்பது போன்றவற்றையெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கூவம் ஆற்றங்கரையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தூண்கள், ஏற்கனவே அமைக்கப்பட்ட தூண்கள் இடித்து அப்புறப்படுத்தக்கூடிய பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த தூண்களை இடித்து எடுத்துவிட்டு அதற்கு மாற்றாக புதிய தூண்களை அமைக்க இருக்கிறார்கள். இந்த ஈரடுக்கு மேம்பாலம் வந்துவிட்டால் இந்த பகுதியில் அந்த போக்குவரத்து நெரிசல் என்பது முழுமையாக கட்டுக்குள் வரும். அதே போல துறைமுகத்திலிருந்து வெளியில் செல்லக்கூடிய சரக்கு லாரிகள் மிக எளிதாக காத்திருக்கும் நேரம் என்பது குறைக்கப்படும். வேகமாக அவை 20 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து செல்வதற்கான ஒரு நல்ல ஏற்பாடாக இந்த திட்டம் அமையும் என்று அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள். எனவே இந்த பழைய தூண்களை எல்லாம் இடித்துவிட்டு புதிய தூண்களை கட்டுவதற்கான அந்த கட்டுமான பணிகளும் மற்றொருவரும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.